சில சமயங்களில் சமைக்க நேரம் இருக்காது, சில சமயங்களில் நேரம் இருக்கும் ஆனால் கிச்சனில் போயிட்டு நிற்கணுமேனு சோம்பலாக இருக்கும். ஆனால் சிக்கன் கறி மட்டும் ரெடி ஆகிடணும். அது எப்படிங்க சாத்தியம்? இந்த வீடியோவை பாருங்கள். ஒரு கிலோ சிக்கன் சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. சிக்கன் இளசாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் இப்படி அரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் தக்காளி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூனாக எடுத்துக்கலாம். வெங்காயத்தாள் 1 கட்டு இப்படி நறுக்கி வச்சுக்கலாம். இது ஆப்ஷனல் தான், விருப்பம் இல்லைனா அவசியம் இல்லை. கொத்தமல்லி 1 கைப்பிடி அளவு, அதையும் நறுக்கி வச்சுக்குவோம். 2 ஸ்பூன் மிளகாய் பொடி, 2 ஸ்பூன் தனியா பொடி, 1 ஸ்பூன் ஜீரகப்பொடி, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 ஸ்பூன் உப்பு, 2 பச்சை மிளகாய். இதை எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்குவோம். கடைசியாக 1/2 கப் தயிர், புளிச்ச தயிராக இருந்தால் இன்னும் நல்லா இருக்கும். இப்போ எந்த பேனில் சமையல் ஆகணுமோ அதே பேனில் வெங்காயம், வெங்காயத்தாள், தக்காளி, சிக்கன், கொத்தமல்லி, தயிர், உப்பு இது எல்லாத்தையும் போட்டுக்குவோம். இப்போ வேற ஒரு பேன் எடுத்துக்கிட்டு அதில் சமையல் எண்ணெயை ஊற்றி, சூடானதும் ரொம்ப சூடாகக்கூடாது, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு 1 நிமிஷம் ஃப்ரை பண்ணால் போதும். அதில் எல்லா மசாலா பொடியையும் ஒவ்வொன்றா போட்டுக்குவோம். இந்த மிளகாய் பொடியை மட்டும் கடைசியில் போடுங்க, ஏன்னா அது சீக்கிரமாக கருகிடும். கடைசியில் போடுறதால சிகப்பாகவே இருக்கும். ஒரு கலக்கு கலக்கி 1 நிமிஷம் கூட ஸ்டவ்ல இருக்கக்கூடாது. உடனே எடுத்து ரெடி பண்ணி வச்சிருக்கிற பாத்திரத்தில் சேர்த்துடுங்க. எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுருங்க. மீடியம் ஃப்ளேமில் 20 நிமிஷம் மூடி விட்டுருங்க, அவ்வளோதான். நீங்கள் போயிட்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய வேலைகளை கவனிச்சுட்டு 20 நிமிஷம் கழித்து வந்தால் போதும். இப்போ 20 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. ஒரு கலக்கு கலக்கி மீடியம் லோ ஃப்ளேமில் 10 நிமிஷம் மூடி விட்டுருங்க. இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ சிக்கன் கறி ரெடி. இதில் ஃப்ரெஷ் லுக்கு கிடைக்கிறதுக்காக மீதம் எடுத்து வச்சுருக்கக்கூடிய வெங்காயத்தாளும் கொத்தமல்லியையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் மூடி விட்டுருவோம். பாருங்கள் ஃபைனல் ரிசல்ட். சப்பாத்தி கூட அடடா அற்புதம். ட்ரை பண்ணி